ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லேர்ன் ஃபார் மைன் தமிழ் யூடியூப் சேனல். இதில் வந்து நாங்கள் ஃபார்மசி சம்மந்தப்பட்ட சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரீசெண்டாக வந்து ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து கொரோஷன் டாபிக் தான் மெயினாக போயிட்டுருக்கு. கொரோஷனை வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் பார்ட் போஸ்ட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கொரோஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சேனலுக்குள்ளே போகலாம், சிலபஸ்க்குள்ளே போகலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். மெட்டீரியலை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்யூப்மெண்ட்டோட டிசைனு, அடுத்து கோட்டிங் அண்ட் லைனிங், ஆல்டர் த என்விரான்மெண்ட்டு, இன்ஹிபிட்டார்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக, அண்ட் ஆனோடிக் ப்ரொடெக்ஷன், கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் மூலியமாக. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கொரோஷன், அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா கொரோஷன் வந்து எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் ஒரு மெட்டீரியல்ஸை எக்யூப்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து நல்ல ஃபைன் மெஸ்ஸாக இருக்கணும், ஒயர் ஸ்க்ரீன்ஸோடு இருக்கணும், ஆரிஃபைசஸ் இருக்கணும். அது மூலியமாக நம்ம வந்து ப்ரிவென்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் ஃபயர் மெஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஸ்ஸைஸில் இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒயர் ஸ்க்ரீன்ஸு, அதே மாதிரி ஸ்க்ரீன் டைப்பில் இருக்கணும், அதாவது தின்னாக இருக்கணும், திக்கு தின்னாக இருந்த அந்த அந்த சர்ஃபேசஸில் இருக்கும்போது நம்ம வந்து ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆரிஃபைசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது மூலியமாக வந்து நம்ம கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் மெட்டாலிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது மூலியமாக கம்பல்சரி ப்ரிவென்ஷனே வராது, ரொம்ப ரொம்ப நல்லா க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெட்டாலிக்கில் தான் அதிகமாக வந்து நல் சீக்கிரமாக கொரோஷன் வந்துடும். அதாவது திடீர்னு கொரோஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கே கண்டாமினேட் ஆகிடும், கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதான் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டுனா நம்ம டிசைனை எப்படி எக்யூப்மெண்ட் பண்ணுறது, டிசைன் வந்து நம்ம எக்யூப்மெண்டோட டிசைனை வச்சு எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதில் பேஃபில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும், ஸ்டிஃப்னஸ்ஸு, நாசல்ஸு, அண்டு லொக்கேஷன் ஆஃப் வால்ஸு அண்ட் பம்ப்ஸு. ஒரு மெட்டாலிக் இருக்குன்னு வைங்க, அதில் வந்து நம்மளுக்கு பேஃபில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். பேஃபில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜிக்ஜாக்காக ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதான் பேஃபில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டிஃப்னஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அடுத்தது நாசல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், நாசல்ஸு. அடுத்தது வால்வ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கா, அது எந்த ப்ளேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லை. பட் ஏதாவது சென்டர்லேயோ இல்லைன்னா அவுட்லெட்லேயோ ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா, அங்கே கொரோஷன் காஸ் ஆகிருந்துச்சுன்னா, ஒரு மெட்டீரியலை யூஸ் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணி அது அவுட்ஃப்ளோ ஆகும்போது கொரோஷன் பார்ட்டிகல்ஸோடு சேர்ந்து அவுட்ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம செஞ்ச மேனுஃபேக்சரிங்கே ஃபுல்லாக டிஃபால்ட் ஆயிரும். ஸோ அதனால் வால்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, பம்ப்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும், கண்டிப்பாக செக் பண்ணணும். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரிவிசஸ் எலிமினேஷன் பண்ணி விட்டுருக்கணும். அடுத்தது கம்ப்ளீட் ட்ரைனேஜ் ஆஃப் லிக்விட்ஸு, லிக்விட்ஸ் எதுவும் ப்ரெசென்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஈஸ் க்ளீனிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கணும், எக்யூப்மெண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ கொரோஷன் எதுவும் காஸ் ஆகாது. இது அப்புறம் ரெண்டு டைரெக்டாக ரெண்டு மெட்டாலிக் ராட்ஸ் வந்து கான்டாக்ட்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொரோஷன் காஸ் ஆகும் அந்த பிளேஸில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொரோஷன் இல்லாத மாதிரி ஒன்று இன்சுலேட் பண்ணியிருக்கலாம் நீங்கள், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மெட்டலோ ஒரு பைப் மூலியமாகவோ நீங்கள் அடுத்ததை ஃபிட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் கோட்டிங் அண்ட் லைனிங். கோட்டிங் அண்ட் லைனிங்னா அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, ஒரு அதாவது மெட்டாலிக் ராட் இருக்குதுன்னு வைங்க, அதில் வந்து என்ன கோட் பண்ணியிருக்காங்க, என்ன லைன் எந்த லைனு, அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். நம்ம எப்படி எந்த மூலியமாக வந்து நம்ம கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, கிளாடிங், எலக்ட்ரோப்ளேட்டிங் அண்ட் ஆர்கானிக் கோட்டிங், இந்த மூணு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாம், அதாவது கொரோஷன் காஸ் ஆகாது. எலக்ட்ரோப்ளேட்டிங்னா ஒன்றும் இல்லை, அந்த சொல்யூஷனுக்குள்ளேயோ அந்த ராடுக்குள்ளேயோ வந்து எலக்ட்ரோடை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கணும், அதான் எலக்ட்ரோப்ளேட்டிங் டெக்னிக்கு.
கிளாடிங்கு ஆர்கானிக் கோட்டிங் அதே மாதிரி தான். கிளாடிங்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டவுனு, ஹில்ஸு எர்த்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கோட்டிங். ஆர்கானிக் கோட்டிங்கில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா செராமிக்கு, எலாஸ்டிக்கு, கார்பன் பிரிக்ஸு, கிளாஸ் கோட்டடு, பிளாஸ்டிக்கு, ஆர்கானிக் கோட்டடு. இதெல்லாம் வந்து நம்ம அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லையோ, டேங்க்லேயோ, பைப்பிங்லேயோ, பம்பிங் லைன்ஸ்லேயோ, ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ்லேயோ நம்ம வந்து இதெல்லாம் இது மூலியமாக நம்ம கோட் பண்ணியிருந்தோம்னா கொரோஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. 0.75க்கு லெஸ் தானாக இருந்துச்சுன்னு வைங்க, இது வந்து ஒரு மே அதுக்கு 0.575க்கு லெஸ் தானாக இருந்துச்சுன்னா கொரோஷன் கண்டிப்பாக காசு ஆகும். 0.7க்கு மேலே இருந்துச்சுன்னா கொரோஷன் காசு ஆகாது. அதாவது 1.5 மில்லிமீட்டர் கூட இருக்குது கிளாடிங் பண்ணும்போது. அடுத்தது எப்படி வந்து நம்ம லைனிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆஃப் லைனிங். ஃபுட் கண்டெய்னர்ஸுக்கு வந்து டின் கோட்டட் ஸ்டீல் மூலியமாகவோ, ரூஃப்லிங்ஸ் வந்து லெட்டு மூலியமாகவோ, ஹை டெம்பரேச்சர் கண்டிஷனுக்கு அலுமினியம் மூலியமாகவோ, மெனி அட்மாஸ்பியர் கண்டிஷனுக்கு ஜிங்க் மூலியமாகவோ நம்ம வந்து கோட் பண்ணியிருப்போம். அப்போ தான் கொரோஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆல்டரிங் த என்விரான்மெண்ட்டு. என்விரான்மெண்டல் கண்டிஷனை கன்ஃபார்மாக ஆல்டர் பண்ணி வச்சுருக்கணும் எக்யூப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஏர் ஃப்ரம் தி பாய்லரை வந்து, ஏர் ஃப்ரம் பாய்லர் ஃபீடை வந்து நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியிருக்கணும், ரெடியூசிங் த ஏரேஷன். அடுத்து பம்பிங் ஆஃப் இன்னட் கேஸு, அதை வந்து நம்ம பம்பிங் இன்னட் கேஸை நம்ம அதுக்குள்ளே பம்ப் பண்ணும்போது கொரோஷன் ஏர் கண்டாமினேஷன் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். அடுத்து டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணணும், எலிமினேஷன் பண்ணணும் மாய்ஸ்சரை, ரெடியூஸ் த வெலாசிட்டி. அடுத்தது ஷார்ட்னஸ் ஆஃப் டைம் எக்ஸ்போஷர். இது மூலியமாகலாம் நம்ம வந்து கொரோஷன் வராமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்ஹிபிட்டார்ஸ். என்னென்ன இன்ஹிபிட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம் மெயினாக பார்த்திங்கன்னா குரோமேட்ஸ், பாஸ்பேட்ஸ், ஆர்கானிக் சல்ஃபைட்ஸ், காப்பர் சல்ஃபைட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொரோஷனை கண்டிப்பாக இன்ஹிபிட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அட்சாப்ஷன் டைப்பு, ஸ்கேவஞ்சர்ஸ் டைப்பு, வேப்பர் ஃபேஸ் டைப்புன்னு மூணு டைப் இருக்குது. அட்சாப்ஷன் டைப்னால் இது வந்து இந்த இன்ஹிபிட்டார்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மேலே போய் அப்சார்ப் ஆகிடும். ஸ்கேவன்ஜர்னு பார்த்திங்கன்னா கொரோஷன் ஏஜென்ட்டை ரிமூவ் பண்ணிவிடும். வேப்பர் ஃபேஸுன்னு பார்த்திங்கன்னா அது போய் சப்ளைமு இல்லைனா கண்டென்ஸ் ஆகிடும் மெட்டல் சர்ஃபேஸ் மேலே. இது மூலியமாக நம்ம இன்ஹிபிட் பண்ணலாம். இன்ஹிபிஷன் வந்து லெஸ் தேன் 0.1% பை வெயிட்டு. நெக்ஸ்ட்டு கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன், அனோடிக் ப்ரொடெக்ஷன். கேத்தோட்ஸை வந்து நம்ம இன்ஹிபி உள்ளே வைக்கிறதுனால நம்ம வந்து இன்ஹிபிட் பண்ணி விட்டுறலான்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சாக்ரிஃபிஷியல் ஆனோட் மெத்தட்ஸு, இம்ப்ரெஷ்டு ஆனோட் மெத்தட்ஸு. சாக்ரிஃபிஷியல் ஆனோட் மெத்தட்ஸுன்றது இந்த மாதிரி தான், ரெண்டு சாக்ரிஃபைஷியல் ஆனோட்ஸை வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருப்போம் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில். மெட்டல் கண்டெய்னர்ஸ், மெட்டல் கண்டெய்னர்ஸ் இருக்குது, அதில் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் போட்டிருக்கீங்க. எலக்ட்ரோலைட்ஸ்னாவே மெட்டலில் வந்து நல்லா ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கொரோஷன் காசு ஆகும். அதனால் நம்ம வந்து எலக்ட்ரோட ஃபிட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்கும் இடையில வந்து ரியாக்ஷன் நடக்கிறனால மெட்டலை வந்து இது எதுவும் பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் சாக்ரிஃபிஷியல் ஆனோட் மெத்தட்ஸ். அடுத்தது இம்ப்ரெஸ்டு இஎம்எஃப் மெத்தட்ஸ். இம்ப்ரெஸ்டு இஎம்எஃப் மெத்தட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சேம் அப்ளைடு கரண்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. கரண்ட் சிஸ்டம் அப்ளை பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இம்ப்ரெஸ்டு இஎம்எஃப் மெத்தட்ஸு. இஎம்எஃப்னாவே என்விரான்மெண்டல். ஸோ என்விரான்மெண்டல்லேருந்து நம்ம எலக்ட்ரோடை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம், அங்கேருந்து நம்மளுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. எப்பெல்லாம் நம்மளுக்கு என்விரான்மெண்டலில் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகி பாஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு கொரோஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு மழை வரும்போது அதுக்கு முன்னாடி இடி மின்னல்லாம் வரும். அப்போ மின்னல் மூலியமாக நம்மளுக்கு வந்து கரண்ட் எர்த்தில் பாஸ் ஆகும். ஸோ அது மூலியமாக ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகும் நம்மளுக்கு சொல்யூஷனுக்குள்ளே எலக்ட்ரோட்ஸில். ஸோ அப்போ வந்து நல்லா கொரோஷன்வே வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜ் டேங்க்ஸ் இருக்கும்போது, அதாவது ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஹோல்சேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி லார்ஜ் டேங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள், மோஸ்ட் எஃபெக்டிவ், இன்எக்ஸ்பென்சிவ்.
நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். நீங்கள் முக்கியமான பாயிண்ட் மட்டும் படிச்சிங்கன்னா அழகாக ஒரு 5 மார்க் எழுதிடலாம். நாங்கள் படிக்கும் போது இது எங்களுக்கு 10 மார்க்காக வந்துச்சு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, இதை வந்து கொரோஷனை கண்டிப்பாக ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுமான்றது கெனாட்டு தான். ஸோ அதனால் 99.9% க்யூர் பண்ணலாம், 0.1%க்கு வந்து நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். அடுத்தது ஆனோடிக் ப்ரொடெக்ஷன். ஆனோடிக் ப்ரொடெக்ஷன்னு பார்க்கும்போது பேசிவேட்டிங் கரண்ட்டு அது வந்து ப்ரொடெக்டிவ் பண்ணி விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த மினிமம் ப்ரொடெக்டிவ் கரண்ட்டு டென்சிட்டி ரெக்வயர் டு மெயின்டைன் த பேசிவேஷன். பேசிவேட்டிங் கரண்ட்டு மூலியமாக நம்ம வந்து ஆனோடிக் ப்ரொடெக்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கரண்ட் தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மால் கரண்ட் தான் தேவைப்படுது. ஆனோடிக் ப்ரொடெக்ஷன்னால் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிடோட டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இதுவும் ரெடியூஸ்டு டிஜீரோ பண்ண முடியாது, அவ்வளவுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 மெத்தட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனோடிக் ப்ரொடெக்ஷன் ஒன்று, கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் ஒன்று. ஃபஸ்ட்டு கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளே வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறது. ஆனோடிக் ப்ரொடெக்ஷன்றது எர்த்துலேருந்து வரக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்ஹிபிட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்விரான்மெண்டல் கண்டிஷனை ஆல்டர் பண்ணுறோம். செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் எக்யூப்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது, அவ்வளோதான். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்க்குறது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா நல்லபடியாக எழுதி முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.